வணக்கம். இன்றைய இந்து செய்திகள். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல்வேறு வகையான முறைகேடுகளை செய்து லட்சக்கணக்கில் உயர்மட்ட அதிகாரிகள் வரை ஊழல் செய்து வந்தது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த கொண்டு வந்த இத்திட்டத்தில் பல பெரும் பண முதலைகளின் பெயர்களை சேர்த்து தினமும் ஏராளமான பணத்தை ஊழல் செய்துள்ளனர். இதில் ஊராட்சி தலைவர்களும் செயலாளர்களும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளும் இணைந்து லட்சம் லட்சமாக கொள்ளையடிக்கின்றனர் என்ற தகவல் தற்பொழுது வெளிவந்துள்ளது. கோவை சின்னியம்பாளையத்தில் மாவட்ட குறைதீர்ப்பு அலுவலர் நவநீத கிருஷ்ணன் நேரடியாக கள ஆய்வை மேற்கொண்ட போது இந்த பெரும் ஊழல் அம்பலமானது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் ஒவ்வொரு போட்டியிலும் பாரத அணி வெற்றி பெறுவது ஏன் என்று புரியவில்லை என்று பாகிஸ்தான் நடிகை சேகர் சின்வாரி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். எரிச்சல் இருக்கத்தானே செய்யும். கடந்த 5 மாதங்களாக உங்கள் அணி வீரர்களுக்கு சம்பளமே வழங்கவில்லை என்ற விவரம் தெரியாதா உங்களுக்கு? கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் அஜித் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்தில்தான் ஓட்டு போட்டார் என யூடியூபர் சாட்டை துரைமுருகன் ஒரு மேடையில் பேசியுள்ளார். நீ உருட்டிய உருட்டில் அந்த கோபாலபுர சமஸ்தானமே ஆடிப்போய்விட்டதடா என சமூக ஊடகங்களில் பல்வேறு தரப்பினர் கலாய்த்து தள்ளி கொண்டு உள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நடிகர், அது எந்த நடிகர் நீயே புரிஞ்சுக்க, அகர முதல அந்த நடிகரே விவசாய சின்னத்தால ஓட்டு போட்டுக்க என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறான். கோவிலில் இருந்து வரும் வருமானத்தில் கலாச்சார மையம் கண்டிப்பாக அமைப்போம் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். ஆனால் இவர் எந்த கலாச்சாரத்திற்கு மையம் அமைக்கப் போகின்றார்? ஆங்கில கிறிஸ்தவ கலாச்சாரத்திற்கா, இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கா, திராவிட கலாச்சாரத்திற்கா? மேலும் சர்ச் மற்றும் மசூதிகளிலிருந்து இதே போன்று நிதியை எடுத்து மையங்கள் அமைக்க முடியுமா? தாங்கள் அமைக்கும் இந்த மையத்தில் யார் பயனடையப் போகிறார்கள் என்றும் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர்.